இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 18 பேர் இறந்தாங்க. இதனால இறந்துட்டாங்க. இவங்க மனசாட்சி இல்லாத ஒரு நிறுவனம் அதெல்லாம். இதுக்கு வரலன்னா வேற எதுக்கு நீங்க வர போறீங்க? ஆனா இந்த பக்கம் என்ன பண்றாரு, நிலத்தை கையகப்படுத்தி என்எல்சியிடம் ஒப்படைத்து அதுல அந்த பழுப்பு நிலக்கரியை எரிச்சு காற்றையும் நாசப்படுத்தி மண்ணையும் நாசப்படுத்தி மக்களையும் நாசப்படுத்தி விவசாயத்தை நாசப்படுத்தி மின்சாரம் தயாரிங்கன்னு முதலமைச்சர் இந்த பக்கம் சொல்றார். அப்போ என்ன, எதற்கு முரண்பாடான கருத்துக்கள் உங்களுக்கு, முரண்பாடான கொள்கைகள் வச்சிருக்கிறீர்கள்? உலகம் முழுவதும் நிலக்கரி சம்பந்தமான அனல் மின் நிலையங்களை மூடிட்டு வராங்க, எல்லா இடத்துல மூடிட்டு வராங்க. பாரிஸ் டிக்ளரேஷன், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், ஏகப்பட்ட பிரச்சனைகள், COP27 மாநாடு எல்லாமே இந்தியாவும் அதில் பங்களிப்பு, இந்தியாவும் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. அப்போ இந்த நிலைப்பாட்டில் இருக்கிற சூழலில் எதற்கு நீங்க நிலத்தை கையகப்படுத்தி என்எல்சியிடம் கொடுத்து அந்த மாவட்டத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய கேள்வி. அதுல யார் அதில் தலைமை ஏற்று பண்றார்கள்? தமிழ்நாட்டுடைய விவசாயத்துறை அமைச்சர் வெக்க கேடுதெல்லாம். ஒரு மாநிலத்துடைய விவசாயத்துறை அமைச்சருடைய வேலை என்னன்னா விவசாயத்தை பாதுகாப்பது, விவசாயிகளை பாதுகாப்பது, விவசாயத்தை மேம்படுத்துவது. இங்க நேர் எதிராக விவசாய நிலங்களை பிடுங்கி விவசாயிகளை அச்சுறுத்தி போலீஸை வச்சு அவ்வளோ அச்சுறுத்தல். இன்னைக்கு அங்க மாவட்டத்தில் 7000 காவல்துறை போலீஸ் குவிச்சு வச்சிருக்கிறாங்க. அங்க 7000 எதுக்கு? அச்சுறுத்தி இங்க வெளியில வரக்கூடாது, உங்க உணர்வுகளை வெளியில படுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு விவசாய அமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதப்போ. இன்னைக்கும் அவருடைய சொந்த மாவட்டம். எங்களுடைய கோரிக்கை என்ன, எங்களுடைய வாதம் என்ன, அந்த மாவட்டத்தை காப்பாத்து. 8 அடியில் இருந்த தண்ணியை இன்னைக்கு 1000 அடி கொண்டு போன ஒரு நிறுவனம் தேவையாங்க? ஸ்டெர்லைட்டை மூடினீங்களே, அதை விட 100 மடங்கு அதிக பாதிப்பு என்எல்சி கொடுத்துட்டு வருது. அதை மூடாம நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்க்கு இந்த திமுக. இன்னைக்கு எதுக்கு இப்ப மத்திய அரசு ஆதரவு பண்ணிட்டு இருக்காங்க? மத்திய அரசு நிறுவனத்தை ஆதரவு பண்றீங்க? எப்படி ஆதரவுனா படிந்து, எப்படி இவ்வளவு ஆதரவு பண்ணிட்டு இருக்காங்க? மக்களை அச்சுறுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சில கட்சிகள் அதை புரிதல் கூட கிடையாது. நேற்று அந்த சிபிஐயும் சிபிஎம்மும் போய் முதலமைச்சர் சந்திச்சாங்க, கூட 2 கட்சிகள் எல்லாம் போனாங்க. போயிட்டு பார்த்து முதலமைச்சரை பார்த்து வெளியில வராங்க. அவங்க சொல்றாங்க எங்களுடைய கோரிக்கை அந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அது வந்து அந்த 10-15 கிராம பிரச்சனை இல்லையா, அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்க இந்த பிரச்சனை என்எல்சியில நெய்வேலியில நீங்க தண்ணியை உறிஞ்சி எடுத்து நிலக்கரி எடுத்தீங்கன்னா பாதிப்பு கடலூருக்கு பாதிப்பு, கடலூர் நகரத்துக்கு பாதிப்பு, பண்ருட்டி நகரத்துக்கு பாதிப்பு, விழுப்புரம் நகரத்துக்கு பாதிப்பு, கள்ளக்குறிச்சிக்கு பாதிப்பு, உளுந்தூர்பேட்டைக்கு பாதிப்பு, திட்டக்குடிக்கு பாதிப்பு, சிதம்பரத்துக்கு பாதிப்பு, சுத்தி இருக்கிற எல்லா பகுதிக்கும் பாதிப்பு. அதை புரிஞ்சிக்காம விழுப்புரம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க நிலத்தடி நீர் 30 அடியில் இருந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 700 அடிக்கு போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்எல்சி, விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிப்பு என்எல்சியால, கடலூர் மாவட்டம் ஒட்டுமொத்த பாதிப்பு. இவங்க எல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற 10-15 கிராமத்தில் அவங்களுக்கு இழப்பீடு கொடுங்க, வேலை வாய்ப்பு. அது பிரச்சனை இருக்கு, அது வேற, அது ஒரு சிறிய பிரச்சனை தான். பெரிய பிரச்சனையை பாருங்க, அதுதான் நாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை காப்பாற்றணும். அந்த ஏன்னா நாளைக்கு இது நிலம் கிடைக்காது. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில் 2 இடத்துல தான் பாலைவனம் இருக்கு. ஒரு இடத்துல ராஜஸ்தான்ல பாலைவனம் தார் டெசர்ட், 2வது இடத்துல நெய்வேலியில் இருக்கு பாலைவனம். அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 40,000 ஏக்கர்ல இன்னைக்கு பாலைவனமா மாத்திருக்கிறாங்க நெய்வேலியில் என்எல்சி நிறுவனம். 1956 இருந்து நிலக்கரிய, பழுப்பு நிலக்கரி, அதுவும் அது லிக்னைட், அது வந்து லோ, வெரி வெரி பேட் குவாலிட்டி ஆஃப் கோல், ப்ரீ கோல், ப்ரீ கோல் ஸ்டேஜ் லிக்னைட்னா. இது இன்னும் கொஞ்சம் 10 லட்சம் ஆண்டுகள் வந்ததுன்னா கோலா மாறும். அதை வந்து கம்பஸ்டபிள் அதிகம், ரொம்ப ஆஷ் கண்டென்ட் அதிகம், லோ குவாலிட்டி. அது எரிச்சா இன்னும் பாதிப்பு வரும், மக்களுக்கு பாதிப்பு வரும். எவ்வளவு மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது திடீர்னு நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவிக்கல, இது கிட்டத்தட்ட 10, 15, 20 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களோட நோக்கம், இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளோட பிரச்சனை இது. விவசாயிகள் பிரச்சனை, நீர் மேலாண்மை பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. விவசாயத்தை அழிச்சு அங்க நீங்க எதுக்கு என்எல்சி நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க ஊக்குவிக்கிறீங்க, என்ன காரணம்னு கேக்குறேன். தனியார் கிட்ட அடுத்த வருஷம் விற்க போறீங்க என்எல்சிய, அதுக்கு திமுக அரசு எதுக்கு நிலத்தை கையகப்படுத்தி அவங்க கிட்ட கொடுக்கறாங்க?
இந்த கேள்விகளுக்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லி ஆகணும். இது இன்னைக்கு நாங்க நடத்துறத முழு கடையடைப்பு பாத்தீங்கன்னா அது ஒரு அடையாளமாக தான் நடத்துறோம். நாங்க அற வழியில நடத்துறோம், அடையாளமாக நடத்துறோம், அமைதியா நடத்துறோம். நாங்க அதுக்கு அடுத்த போராட்டங்கள்லாம் இப்படிலாம் இருக்க போறது கிடையாது. இது ஒரு தொடக்கம். இன்னைக்கு நாங்க செய்யறது இன்னைக்கு ஒரு தொடக்கம் தான். அதுவும் நான் பல முறை அங்க நடைப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கேன், கூட்டு போடுற போராட்டம் அறிவிச்சு பண்ணிட்டு இருக்கேன், பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கோம், துண்டு பிரசுரங்கள் கொடுத்துருக்கிறோம், விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அங்க நாங்க கடந்த ரெண்டு நாளா எங்க கட்சிக்காரங்க அங்க வணிகர்கள் எல்லாம் பாக்குறப்போ அவங்க எல்லாம் சொல்றதுல நியாயமான போராட்டம் தான் அறிவிச்சிருக்கிறாரு, நாங்க எங்களோட ஆதரவு கொடுக்குறோம்னு எல்லா இடத்துலயும் கடையை மூடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு சில இடத்துல திமுகவை சார்ந்தவங்க அவங்க போய் அச்சுறுத்தி வலியுறுத்தி கடையை தரங்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல. நான் எங்களுடைய நோக்கம் தமிழ்நாடு மக்களுக்கு இது தெரியணும். ஜல்லிக்கட்டுக்கு லட்சக்கணக்கில் மக்கள் வந்தீங்க, அது நம்முடைய உணர்வு, நம்முடைய கலாச்சாரம், நம்ம பண்பாடு. அதுல ஜல்லிக்கட்டுனால எத்தனை பேர் யாருக்கும் கல்வி கிடைக்க போறதில்லை, வேலை வாய்ப்பு கிடைக்க போறதில்லை, குடிநீர் கிடைக்க போறதில்லை, சோறு கிடைக்க போறது இல்லை. ஆனா இங்க என்எல்சினால இந்த பிரச்சனைனால சோறு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, நல்ல சுற்றுச்சூழல் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, விவசாய பிரச்சனை. இங்க எல்லாம் வாங்க, அத்தனை விவசாய சங்கங்களும் வாங்க. என்ன பண்றீங்க நீங்க, எங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, இந்த அடைப்புக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. வாங்க, களத்துக்குள்ள வாங்க. தமிழக அரசு மேலும் இதை நீடித்தால், இந்த போக்கை நீடித்தால், நிச்சயமாக அந்த பகுதி சிந்து சிங்கூர் நந்திகிராம் போன்ற ஒரு சூழல் அங்கு உருவாகும். இதை நான் இன்னைக்கே நான் எச்சரிக்கிறேன். நான் ஏன்னா மண்ணையும் மக்களையும் விவசாயத்தையும் வேளாண்மையும் பாதுகாக்கிறதுக்கு நாங்க எந்த எல்லைக்கும் நாங்க போக தயாரா இருக்கிறோம். இது எங்களுடைய உரிமை. இது இதை நாங்க விட்டு கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மண் அழிச்சிட்டு அந்த பாலைவனம் ஆக்கிட்டு நாளைக்கு அடுத்த தலைமுறை எங்களை தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தில் நாங்க பார்த்துட்டு வரோம். அது நான் எனக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு தெரியுது எனக்கு என்னன்னு. நான் மட்டும்தான் இன்னைக்கு அதை பத்தி பேசிட்டே இருக்கிறேன். அதனுடைய தாக்கம் இது ஒன்று இருக்கு. மிகப்பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் குடிநீருக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் எல்லாம் இருக்குது. அதனால இந்த திமுக அரசு விவசாயிகளுடைய எதிரான போக்கை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள், போதும். இதை நான் நிச்சயமா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். இது இன்னைக்கு அடையாள ஒரு கடையடைப்பு வந்து ஒரு ஒரு முதல் கட்டம் தான். இதுக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். நாங்கள் அதனால அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய அன்பான வேண்டுகோளை நாங்கள் விடுத்துகின்றோம். இதற்கு எல்லா கட்சிகளும் வாங்க. இது வந்து இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளோட பிரச்சனை, விவசாய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. ஏன்னா இதுக்கு அப்புறம் விட்டுட்டா அடுத்தது திட்டம் வச்சிருக்கிறாங்க, புதிய வீராணம் நிலக்கரி திட்டம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த புதிய வீராணம் நிலக்கரி திட்டத்தில் என்னன்னா MECL நிறுவனம், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, லிமிடெட்னு இருக்கு. அது வந்துன்னா NLC நிர்வாகம் அதை அவங்களை என்கேஜ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னா அங்கே வீராணம் ஏரி சுற்றி இருக்கிற இடத்துல நிலக்கரி எடுக்கிறது திட்டம். 200 போர்வெல் போட்டு அதில் நிலக்கரி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அங்கே வீராணம் ஏரினா எதுக்கு நம்ம முன்னோர்கள் வெட்டியிருக்கிறாங்க? நமக்கு வாழ்வாதாரத்துக்கு விவசாயத்திற்கு வெட்டியிருக்கிறாங்க. அடுத்தது இங்க விட்டுட்டு அங்க போய் அங்கேயும் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது சாதாரண பிரச்சனை கிடையாது, இது மிக மிக முக்கிய பிரச்சனை. அந்த மாவட்டத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் ஒரு சிப்காட்டு கெமிக்கல் சிப்காட் ரசாயன கழிவுகளை அங்க வந்து ரொம்ப மோசமாக பார்த்தா பிளாக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியான்னு பேர் வாங்கியிருக்குது கடலூர் மாவட்டம். அடுத்தது இந்த NLC பிரச்சனை நடுவில் வருது. அப்புறம் அடுத்தது கீழே சைமா, அப்புறம் அங்கே 500 ஏக்கர்ல சைமான்னு அங்கே சிதம்பரம் பக்கத்துலாம் அங்கே கழிவுகள், என்ன கழிவுகள், சாய கழிவுகள் ஈரோடுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த கழிவுகளை வந்து அங்கே வந்து சுத்திகரித்து அதில் கடலில் விட போகிறாங்கன்னு திட்டம் அங்கே திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கடலூர் மக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அரசாங்கம், புரியல எங்களுக்கு. அதனால் இதெல்லாம் இது எங்களுடைய உரிமை பிரச்சனை. இதில் நாங்கள் எந்த சமரசமும் எங்களுக்கு இல்லை. எங்களோட நோக்கம் ஏன்னா இப்போ என்னன்னா NLC சில பேர் சொல்கிறாங்க NLC மின்சாரம் கொடுக்குதுன்னு. தமிழ்நாட்டுடைய மொத்த மின்சார தேவைகள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 18,000 MW, உச்சத்தில் போனீங்கன்னா 22,000 MW. 18,000 MW NLC பங்களிப்பு தமிழ்நாடு எவ்வளோ தெரியுமா? வெறும் 800 MW, அவ்வளோதான். இந்த 800 MW இவங்க 66 வருஷமா
அங்கே இருக்கிற மாவட்டத்தையும் மண்ணையும் தண்ணீரையும் விவசாயம் மக்களையும் அழிச்சு வேலையை கொடுக்காம அடிமைகளாக அங்கே நடத்திட்டு இருக்கிற சூழலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இனியும் நாங்கள் ஏற்றுகிற நிலையில கிடையாது. அந்த மின்சாரத்தை வேற விதமாக நம்ம வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால அது என்எல்சி நிர்வாகம் வெளியே, என்எல்சி நிர்வாகம் ஆண்டிற்கு 12,500 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர், அதில் கடந்த ஆண்டு லாபம் எவ்வளவு தெரியுமா? 2,400 கோடி. 2,400 கோடி லாபம் ஈட்டுகின்ற என்எல்சி நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய் முதலீடு எங்க பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? ஒரிசா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட்ல. தமிழ்நாட்டில் எந்த முதலீடும் கிடையாது, தமிழ்நாட்டில் எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது, அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இதற்கு திமுக அரசு அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கு. இதே அமைச்சர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து என்எல்சி எடுத்து போராடினார், இதே அமைச்சர் போராடினார். இப்ப என்ன நிலைப்பாட்டில் இப்ப மாறிட்டு இருக்காரு அமைச்சர்? எதுக்கு நீங்க எல்லாம் அமைச்சரா இருக்கிறீங்க? ஒரு நீங்க அமைச்சர் பதவி ஏற்கிறப்போ ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்களா? மக்களுக்காக நான் இந்த அமைச்சர் பதவி ஏத்துக்கிறேன்னு. மக்களுக்காக இல்லாம நீங்க என்ன அவங்களுக்கு கம்பெனிக்கு நீங்க என்ன தரகரா? நீங்க என்எல்சி நிர்வாகத்துக்கு நீங்க என்ன ஏஜென்டா? நீங்க எல்லாம் மாவட்ட ஆட்சியர், அதுக்கு மேல ஒரு படி போயிட்டார் அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவர் சுத்தமா என்எல்சி ஏஜென்டா மாறிட்டார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை அச்சுறுத்தி பண்றதுல, அது எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, எத்தனை 10,000 போலீஸா 20,000 ராணுவத்தை கூப்பிட்டுப்பாங்க, இதுக்கெல்லாம் கவலை இல்லை. உறுதியா நாங்கள் களத்தில் போவோம், அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். இது எல்லா கட்சிகளும் வாங்க, எல்லா அமைப்புகளும் வாங்க, இளைஞர்கள் வாங்க, வணிகர் சங்கம், வியாபார சங்கம் வாங்க, எல்லாம் அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. கடலூர்ல கடைகள் வச்சிருக்கிறாங்க, வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்எல்சியில தண்ணி எடுத்தாங்கன்னா கடலூர்ல குடிக்கிறது தண்ணி கிடைக்காது உங்களுக்கு. நாளைக்கு நான் சொல்றது இன்னும் 5-10 வருஷத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சுத்தமா இப்பவே அந்த என்டையர் அந்த கோஸ்டல் ரீஜன் எல்லாமே கடல் நீர் உள்ள வந்துருச்சு, காரணம் என்எல்சி. அதனால இதை தமிழக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும். நிறுத்தி நிச்சயமாக மக்களை அச்சுறுத்தக்கூடாது, நிலத்தை கையகப்படுத்த கூடாது என்று எங்களுடைய கோரிக்கை. கேள்விகள் என்ன இருக்க சொல்லுங்க. வேற வழி இல்லை எங்களுக்கு. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஆதரவு அளிக்க தொடங்கிவிட்டார்கள். நான் மீண்டும் சொல்வது, இது வந்து வெறும் பாட்டாளி மகள் கட்சியோட பிரச்சனை மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளும் வரணும், எல்லா அமைப்புகளும் வரணும்னா அதுக்காக தான் நாங்கள் இப்போ இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு கடையடைப்பு தான், ஒரு அவேர்னஸ் இப்போ தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்எல்சி ஏன் இது பண்றாங்க, என்ன பண்றாங்க தெரிஞ்சிருக்கு. ஆனால் கடலூர் மாவட்டத்தில் உணர்வுகளை புரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 10க்கு மேற்பட்ட விவசாய அமைப்புகள் பார்த்து தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் தலைவர் தேவிசிகாமணி அவர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காரு. மணிமுத்தார் நீர்ப்பாச விவசாய சங்கம் திரு தங்க தனவேல் அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காரு. ஃபெடரேஷன் ஆஃப் காவிரி டெல்டா ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் கே வி இளங்குமரன் அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காரு. இப்போ கட்சிகள் பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ இயக்கத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. மனிதநேய ஜனநாயக கட்சி அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழர் முன்னணி ஆதரவு கொடுத்துருக்காங்க. தமிழ் தேசிய பேரியக்கம்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இவங்க இந்த தலைவர்களுக்கு எல்லாமே என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வமாக வந்திருக்கிறாங்க. இதில் வந்து அரசியல் யாரும் பார்க்க வேண்டாம், எல்லாமே அரசியல் தான் கடைசியில். ஆனாலும் ஏதோ இது நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் பண்ணுறோம்லாம் கிடையாது. அதனால தான் இப்போ நேற்று கூட வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு தலைவர் யார் முத்தரசன் நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு ஒரு இயக்கம் என்எல்சியை வேண்டாம்னு சொல்லுது, அது எங்களுக்கு நிலைப்பாடு கிடையாது, எங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்எல்சி நல்லா செயல்படணும்னு அவர் சொல்கிறார். அவருக்கு புரிதல் இல்லை இந்த பிரச்சனையை பற்றி, புரிதல் இல்லை. என்எல்சி நல்லா செயல்படணும்னா என்ன அர்த்தம்? இப்போ என்எல்சி செயல்படணும்னா அந்த மாவட்டத்தை பாலைவனமாக ஆக்கிட்டுமா? இப்போ 40,000 ஏக்கர் நீ யாரோனோ போய் பாருங்கள், 40,000 ஏக்கர் பாலைவனமாக மாறிடுச்சு, ஒரு புல்லு பூண்டு கூட அங்கே முளையலை, இல்லை அங்கே 40,000 ஏக்கர் அழிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் 10,000 ஏக்கர் வச்சிருக்கிறாங்க, இன்னும் அவங்களுக்கு 25,000 ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதனால தான் எங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன் இப்போ அன்னூரில் கோயம்புத்தூர் பக்கத்தில் அன்னூரில் வெறும் 1,200 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் கொண்டு வர தமிழக அரசு முயற்சி செய்த பொழுது அங்கே கடுமையாக யார் போராடினா? பிஜேபி அண்ணாமலை போராடினார், எடப்பாடி பழனிசாமி போராடினார், அங்கே எஸ்பி வேலுமணி நேரில் அங்கே போனார். அது அவங்க சொல்லி அதனால அங்க நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்போ அன்னூருக்கு ஒரு நிலைப்பாடு, நெய்வேலிக்கு வேற நிலைப்பாடு. அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னூர்ல என்னன்னா சிப்காட்டுக்கு எடுக்கிறாங்க,
சிப்காட்னால இவ்வளோ பெரிய பிரச்சனை வர போறது கிடையாது. அங்க இங்க இந்த என்எல்சினால என்டையர் கிரவுண்ட் வாட்டர் அழிச்சிட்டாங்க. இப்போ உலகத்தில் ரெண்டே ரெண்டு ஆர்டிசிஎன் வெல்லுன்னு இருந்தது, ஒன்று நெய்வேலியில், அடுத்தது ஆஸ்திரேலியாவில். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கு, ஆனால் நெய்வேலியில் சுத்தமாக போயிடுச்சு. அப்படியே தண்ணூட்டுன்னு சொல்ற தண்ணி அப்படியே மேலே வெளில வரும். கடகால் வீட்டு கடகால் தோணுனாலே தண்ணி நிற்கும். அப்படி இருந்த இடம் இன்னைக்கு 1000 அடி போர் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் செலவாகுது. எத்தனை பேர் காசு வச்சிருக்கிறாங்க இதில்? இப்போ இப்போ நான் இந்த 2 நாளாக அந்த நிலத்தை வந்து சரி செய்கிறாங்க பாருங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட வீடியோஸ் இருக்கு, அவ்வளோ பசுமையாக காவிரி டெல்டாவில் எப்படி இருக்கோ அப்படிப்பட்ட நிலம் அது. நிலம் அவ்வளோ செழுமையாக முப்போகம் விளைகிறது, அரிசி நெல்லுலேருந்து கரும்புலேருந்து வாழையிலேருந்து, இன்ஃபேக்ட் முட்டைக்கோசு கேரட்டு தென்னை மரம் முந்திரி எல்லாமே வர பகுதியில் அது. அதை அழிச்சிட்டு அதை ஒன்ஸ் அவங்களுடைய என்எல்சி எப்படின்னா 500 அடி மண்ணை வெளியில் எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பழுப்பு நிலக்கரி எடுத்து அதை எரிக்கணும். அப்போ அந்த மண்ணை மட்டும் இல்லை, தண்ணி இருக்கு மேலே தண்ணி இருந்தால் அதை உறிஞ்சி எடுத்து கடலில் வெளியேற்றுறது. எங்கேயாவது பார்த்துருக்குமாவா? இந்த காலத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத காலத்தில் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை உறிஞ்சி கடலில் வெளியேற்றுற திட்டத்தை உலகத்தில் பார்த்துருக்குறோமா? இந்த நெய்வேலி நிறுவனம் இதை 60 ஆண்டு காலமாக செய்து வருகிறது, இன்னும் செய்ய துடிச்சிட்டு இருக்குது. இனியும் நம்ம பொறுக்கணுமான்னு தான் என்னுடைய கேள்வி. அது ஒரு விதமான அரசியல் அவங்க பாக்குறாங்க, நான் அப்படின்னு பாக்கல. இப்ப நேத்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டுருக்கிறார் நிலத்தை கையப்படுத்தக்கூடாதுன்னு. திரு சீமான் அவர்கள் நேற்று அறிக்கை விட்டுருக்கிறார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. என்னுடைய நோக்கம் எல்லாம் வாங்க, இதுல ஏதோ நான் பேர் எடுத்துக்க போறோம் அவங்க பேர் எடுப்போம் அப்படி இல்லை. அதுக்காக நான் நிச்சயமா நான் போகல. இதை நாங்கள் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், இப்ப உச்சத்துக்கு போயிட்டு இருக்குது. அதனாலதான் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஏதாவது கையில் எடுத்தோம் நிச்சயமா அது வெற்றி பெற வருகின்ற நாங்கள் விட போறது கிடையாது. அதுதான் எங்களுடைய தன்மை. அது மற்றவங்களாம் சில பேர் அடையாளத்துக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தெரியாது அதெல்லாம். இது எல்லாமே வரணும். அது எதிர்கட்சியா இருக்கும் போது இதே அமைச்சர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாரு, இன்னைக்கு வந்து அச்சுறுத்தி எல்லாம் கொடுங்க நிலத்தை கொடுங்க, ஒரு பக்கம் காவல்துறை வச்சுக்கிட்டு அச்சுறுத்தி அப்புறப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அதுதான் முதலமைச்சர் விளக்கம் சொல்லணும். முதலமைச்சர் விளக்கம் சொல்லட்டும், அவங்க நிலைப்பாடு என்ன? ஒரு பக்கம் நீங்க விவசாய பட்ஜெட்டை போடுறீங்க, ஒரு பக்கம் நீங்க காலநிலை கொள்கையை நீங்க வெளியிடுறீங்க, அடுத்தது காலநிலை செயல் திட்டத்தை வெளியிடுறீங்க, கிளைமேட் ஆக்ஷன் பிளான் சொல்றீங்க, கிளைமேட் சேஞ்ச் பாலிசின்னு சொல்றீங்க, 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யறீங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் விவசாயத்தில் நிலத்தை அப்புறப்படுத்தி, விவசாயிகள் அப்புறப்படுத்தி விவசாய நிலத்தை பிடுங்கி ஒரு மோசமான ஒரு நிறுவனம் என்எல்சி நிறுவனத்துக்கு ஒப்படைக்கிறீங்க. அவன் அதை பாலைவனமாக்கி அது அந்த மாவட்டத்தை அழிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வேண்டியது லாபம் காசு அவ்வளவுதான். இது வந்து அதை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒன்றும் அவசியமே கிடையாது. இதுல யாரு வந்து இது வந்து இது நான் மீண்டும் சொல்வது, இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இது இதற்கும் வந்து கட்சிகளுக்கும் அந்த கட்சியை சார்ந்த அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. அது அதனால இதை நாங்கள் உணர்வுபூர்வமாக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பண்ணுவோம். இன்னைக்கு அங்கே கிட்டத்தட்ட முழு அடைப்பு அங்கே நடந்துட்டு இருக்கு. அதில் காவல்துறையில் சில பேரை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து மக்களை வந்து அவதிப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் கிடையாது. அதனால நான் சொல்லியிருக்கிறேன், இந்த முழு அடைப்பு வெற்றி பெற்று இருக்கிறது, அதை நான் மகிழ்ச்சியோடு நான் சொல்லலைன்னு சொல்லிட்டேன். அது எங்களுக்கு வந்து அப்படி எங்களுக்கு அந்த நோக்கம் எங்களுக்கு கிடையாது. அது விழிப்புணர்வு, மக்களுக்கு தெரியணும் எதுக்கு இது பண்ணுறாங்கன்னு தெரியணும். ஆனால் அடுத்தடுத்து போராட்டங்கள்லாம் வேறு விதமாக இருக்கும். நான் சொல்கிறது சிங்கூர் நந்தி கிராம அளவுக்கு இதை போக விடாதீங்கன்னு தான் தமிழக அரசுக்கு நான் சொல்கிறது. போராட்டங்கள் மையப்படுத்தி தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்எல்சியோட பாதிப்பு தான் நினைக்கிறேன்.
இல்ல அது இயற்கையில காலநிலை மாற்றத்துல கடலூர்ல வருது, அப்புறம் நாகப்பட்டினத்துல வந்திருக்குது, வேதாரண்யம் வந்திருக்குது, சென்னை வந்திருக்கு, இப்ப சமீபத்துல வந்து மகாபலிபுரத்துல அதுக்கு வேற அது வருது. ஆனா வந்தது பாதிப்பு அதிகம். இப்போ வெள்ளம் காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ கடலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா 5 ஆறுகள் வந்து அங்கே கடலில் சேருகின்ற ஆறுகள். எங்கே தமிழ்நாட்டில் எங்கே மழை பெய்தாலும் பாதிப்பு வந்து அங்கே கடலூரில் தான் பாதிப்பு. இப்போ கெடிலம் ஆறு, தென்பெண்ணை ஆறு, வெள்ளாறு, அப்புறம் மணிமுத்தாறு, அப்புறம் கொள்ளிடம், அந்த கொள்ளிடம் இந்த பார்டர் கடலூரில் இருக்குது, அந்த இந்த 5 ஆறுகள் அங்கே போகுது. அது அப்போ அதில் பாதிப்பு இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, மழை காலத்தில் என்எல்சி மைன்ஸ் எல்லாமே ஓப்பன் காஸ்ட் மைன் என்எல்சி அது, அது மைன்ஸ் எல்லாம் ஃப்ளட்டடாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை பெரிய பெரிய ராட்சச பம்ப் அப்படியே தண்ணியை வெளியேற்றுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 18 பேர் இறந்தாங்க. எதனால இறந்துட்டாங்க, அவங்க வீட்டில் வெள்ளம் எல்லாம் அடிச்சுட்டு போச்சு, ராத்திரி அடிச்சுட்டு போச்சு, காரணம் இவங்க இவங்களுடைய போக்கு. அங்கே ஏதோ மற்றவங்களாம் அடிமைகள் போன்று இவங்க தான் முதலாளிகள், எங்கெங்கேயோ பீகார்லேருந்து ராஜஸ்தான்லேருந்து அங்கேருந்து எல்லாம் வந்துட்டு இங்கே முதலாளித்தனம் பண்ணிட்டு இங்கே இருக்கிற சுரண்டி நிதியை எடுத்துக்கிட்டு இப்போ அங்கே போய் முதலீடு செய்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை இல்லை, அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. அப்புறம் எதுக்குயா நீங்கள் நடத்துகிற, நீ எதுக்கு உனக்கு என்ன பண்ணுற, உன்னால் எங்களுக்கு என்ன பயன், ஒன்றுமே கிடையாது, அழிவு தான். அதனால் இதை தடுத்து, இந்த அழிவை தடுத்து நிறுத்துவது தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருடைய கட்சியினுடைய இது ஒரு உரிமை, இது கடமை, இது அதை செயல்படுத்தணும். எல்லாரையும் நாங்கள் பார்க்க போறோம், எல்லா அனைத்து இது சம்பந்தமா இதுக்கு முன்பும் நாங்கள் கேட்டிருக்கிறோம், இதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்த போறோம். நாங்கள் எல்லா கட்சிகளும் வரணும், எல்லா விவசாய சங்கங்களும் வரணும். எனக்கு அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். எனக்கு இவ்வளோ நாளாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், கூப்பிட்டு இருக்கிறோம், விவசாய சங்கங்கள் ஏன் அங்கே களத்தில் வரல, இதுக்கு வரலன்னா வேற எதுக்கு நீங்க வர போறீங்க? 25,000 ஏக்கர் வந்து நிலத்தை கையகப்படுத்த அங்கே, அதுவும் முப்போகம் விளைகின்ற அந்த மண், அது கையகப்படுத்த நீங்கள் வரலன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் சங்கங்கள்லாம் வச்சுட்டு இருக்கீங்க?